நாட்களாக பல ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலையால் ஆண்டுக்கு ஆண்டு ஒரு ஒரு முறையும் விபத்துக்கள் ஏற்படும் போது 4-5 பேர் இறக்கக்கூடிய விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு மிகவும் மோசமான சூழ்நிலை தான் அந்த தொழிற்சாலையில் இருந்துட்டு வருது. கடந்த ஆண்டே 4 பேர் வந்து தொழிற்சாலையில் இறந்தாங்க. 10 நாட்களுக்கு பிறகுதான் வந்து அந்த 2 பேர் மட்டும் இறந்தாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் போராடினார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தனிந்த பிறகுதான் அறிவிச்சாங்க. ஆனா கடந்த 4-ஆம் தேதி இரவு 9 மணி அளவுல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு வெடித்த அளவுக்கு ஒரு சத்தம் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு வந்து சத்தம் எழுப்பி சத்தம் வந்தது. ஆனா அந்த பகுதியில் இருக்கிற மீனவ கிராம மக்களா இருக்கட்டும் இல்ல ஊர் மக்களா இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு ஆளாகி என்ன நடந்து ஏது நடந்ததுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடி பார்த்தா இந்த ஸ்டேட் சாசன் இந்த கம்பெனி நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு தீ கொழும்பு போல எரிஞ்சி மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்தது. அங்கெல்லாம் மக்கள் தான் உடனடியாக வந்து ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லி ஃபயர் சர்வீஸை கொண்டு வந்து அங்க உள்ள ஊழியர்களை மீட்டு எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. ஆனா ஆண்டுதோறும் இதே ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா அங்க வசிக்கிற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு நாளைக்கு? ஏன்னா அந்த எரிஞ்ச அன்னைக்கு ஒரு நாள் எரிஞ்ச ஒரு புகையிலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பகுதியில் நிறைய பேருக்கு வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அன்னைக்கு நாங்க ஒரு 4 மணி நேரம் நின்னோம், நைட்டு 4 மணி நேரம் நின்னதுக்கு எங்களுக்கே வந்து சுவாசிக்க முடியல, எங்களுக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் சளி இப்போ எங்களால அந்த முடியவே முடியல. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த தொழிற்சாலையில ஆண்டுதோறும் இதே பிரச்சனை. ஆனா 11 பேர் வந்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் இந்த தொழிற்சாலையை வந்து வெளிப்படையாக வந்து எந்தெந்த தொழிலாளிகள் எத்தனை தொழிலாளிகள் எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதே எந்த ஒரு நிர்வாகம் சொல்லல. ஆனா இந்த நிர்வாகம் வந்து தற்காலிகமா வந்து நிர்வாகத்துக்கு சீல் வச்சிருக்கோன்னு சொல்லி அரசாங்கம் சொல்றாங்க. ஆனா சீல் வைக்கிறது முக்கியம் இல்ல, அங்க உள்ள மக்களை எப்படி பாதுகாக்க போறீங்க? ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை இயக்குநர் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டப்பயே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மக்கள் இல்ல, குடியிருப்பு இல்ல, குடியிருப்பு இல்லாத காலத்துல வந்து தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மக்கள் உள்ள வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அந்த பகுதியில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, பக்கத்துல ஜெயில் இருக்குது, அரசு துறை அதிக அலுவலகங்கள் இருக்குது. நீ பெரும்பாலும் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இந்த தொழிற்சாலைய சிறிது கூட ஆய்வு சரியா செய்யல. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையா இருக்கட்டும் இல்ல லேப டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரியா இருக்கட்டும், இந்த அரசு அதிகாரி மெத்தன போக்குதான் இந்த விபத்துக்கு காரணம். ஏன்னா இந்த அரசு அதிகாரிகளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அவங்க அரசாங்கம் தர சம்பளத்துல எதிர்பார்க்கவே இல்ல. ஆண்டுதோறும் இது போல தனியார் தொழிற்சாலை மாதம் மாதம் ஒரு கவர் கொடுக்கறாங்க லஞ்சமா, அதை நம்பி மட்டும்தான் இந்த அரசு அதிகாரிகள் வேலை செய்யறாங்க. பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டாங்க அரசு அதிகாரிலாம். இதெல்லாம் வேதனையா இருக்குது, இதெல்லாம் தலைகுனியின நம்ம இதே போல வேலையெல்லாம் செய்யும் போது பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்குது. புதுச்சேரி அரசாங்கம் இன்னைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லல. இந்த நிர்வாகம் எல்லாரையும் ஆய கட்டுறான், அமைச்சர் ஆய கட்டுறான், அரசாங்கத்தை ஆய கட்டுறான், ஒரு ஒரு வாட்டியும் அந்த தொழிற்சாலையில வேலை செய்யற ஊழியர்கள் இறக்குறான், அடிபடுறான். ஆனா இன்னைக்கு இந்த அப்பல்லோ தொழிற்சாலையில இருந்து ஒரு லெட்டர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதுல 11 பேரு இந்த 4-ஆம் தேதி நடந்த தீ விபத்துல 11 பேர் வந்து இந்த அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு அனுமதிப்பட்டாங்க உறவினரோட கான்டாக்ட் நம்பரோட கொடுத்திருக்காங்க. இந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியன் ஒருத்தர் 90% எரிஞ்சிருக்கிறார், 90%. அது மட்டும் யுவராஜன் ஒருத்தர் 70%, கிட்டத்தட்ட 3 பேர் 70% எரிஞ்சிருக்கிறாங்க, 50%ல 2 பேர் எரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த குடும்பத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த நொடி வரை இந்த நிர்வாகம் ஒரு HR கூட வந்து எங்களை பார்க்கல, எங்களை மருத்துவமனையில் சேர்த்ததும் சரி, ஆனா மருத்துவமனை நிர்வாகம் தேர்றதை பழிக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய வேதனையோட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது மிகப்பெரிய வந்து மன உளைச்சல் காலாகிறோம் எல்லாருமே. நீ அந்த பகுதி மக்கள் போராடுறாங்க, தொடர்ந்து போராடினா இருக்கிறாங்க, இதுக்கு என்ன இந்த அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் உடனடியாக வந்து புதுச்சேரி அரசாங்கமோ இல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையோ இல்ல தொழிலாளர் துறையோ இல்ல இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரியோ, ஏன்னா இது மட்டும் இல்ல பக்கத்துல இன்னொரு ஃபேக்டரி வேற இருக்குது கெம்பேக்னு சொல்லிட்டு, அதையாவது உடனே தயவு செஞ்சு போய் முன்கூட்டியே ஆய்வு பண்ணுங்க. அந்த தூச்சாலே உடனே இருக்கா இல்ல நாளைக்கு அவனா அடிபட்டு தொழிலாளி இறப்பதுக்கு முன்னாடி போய் தயவு செஞ்சு ஆவ பண்ணுங்க. மெத்தனை போக கூட தயவு அதிகாரிகள் இருக்காதிங்க. ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக தொடர்ந்து நாங்க போராடுறோம், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல போராடுறோம். இந்த சாசன் தொழிற்சாலை வந்த போதே குடிநீரை வந்து கடலுக்கு அனுப்புவதற்கு பதிலு பூமிக்குள்ள போர்வெல் போட்டு ஒட்டுமொத்த கழிவு வந்து கலாப்பட்ட தண்ணீர் குடி பூமிக்குள்ள விட்டனாலதான் அந்த குடிநீர் அன்பிட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் சர்டிபிகேட் கொடுத்தோம், சான்று கொடுத்தோம். சான்று கொடுத்து பிரைவேட் கிடையாது, அரசாங்க லேபில் கொடுத்தா அந்த தண்ணி எடுத்து கொடுத்தா இந்த தண்ணி குடிக்க உகந்தது இல்லைன்னா மண்ணையும் கெடுத்துட்டீங்க குடிநீரையும் கெடுத்துட்டீங்க. இப்ப அங்க வாயற மக்களை அழிக்கின்ற வேலையை இந்த ஸ்டேட் சாசன் சொல்லாரா என்ற ஒரு பார்மசி செய்யறதுன்றத வன்மையா நான் கண்டிக்கிறோம்.
உடனடியாக புதுச்சேரி அரசாங்கம் இந்த விஷயத்துல தலையிட்டு உடனே தொழிற்சாலையை வேற தொழிற்பாட்டுக்கு மாத்துங்க, தொழிற்சாலை உள்ள இடத்துக்கு மாத்துங்க, ஏன் மக்களை நீ சாவடிக்கணும்னு தான் நான் கேக்குறேன். இந்த அரசாங்கம் மிக முதல்வர் புதுச்சேரி முதல்வர் அவர்களை நடவடிக்கை எடுக்கணும். இல்ல எம்பி செல்வகன்மீது அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்க, 100 கோடி ரூபாய்க்கு மேல ஆண்டு தோறும் வருமானம் வருது இந்த தொழிற்சாலை. அப்ப 100 கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தா எத்தனை தொழிலாளி செத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எத்தனை தொழிலாளி வந்து உங்களுக்கு வந்து அடிபட்டாலும் பிரச்சனை இல்லையா? அப்ப ஆண்டுதோறும் அந்த நிர்வாகம் கொடுக்கற வருமானம் தான் முக்கியமா? இதெல்லாம் சிந்திக்கணும். காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்றீங்க, அப்ப நீங்க முளைக்கவே இல்ல பிஜேபி இந்த மண்ணில். அப்ப காங்கிரஸ் இருந்தது, அப்ப காங்கிரஸா பிஜேபி என்ற அரசியல் இந்த நேரத்தில் நீங்க திணிக்காதீங்க. அங்க ஒரு ஒருத்தரும் செத்துன்னு இருக்கிறான், மிகவும் மோசமான நிலையில இருக்கிறான். இதை அரசியல் ஆக்காம அந்த தொழிற்சாலையால வருங்காலத்துல இது போல எந்த ஒரு ஊழியரும் பாதிக்காம அந்த சுற்றுவாட்டாரத்துக்கு 5000 குடும்ப மக்களை பாதுகாக்கிற வேலையை செய்யணும். அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட பல்வேறு ஆவணங்களை நாங்க திட்டி வச்சிருக்கிறோம். இல்ல இன்னொரு விஷயத்தை நீங்க மூடி மறைக்கிறீங்க. உள்ள வந்து அந்த விபத்துக்கு காரணம் வந்து 3 சக்கர இது டாடா ஏசி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபயர் ஆகி வெடிச்சிச்சுன்றீங்க, அது முற்றிலும் தவறு. என்ன நடந்ததுன்றத ஆய்வு செய்த அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனா அரசாங்கமே ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டு அந்த தொழிற்சாலையின் கைவிட்டு பெற்று காப்பாத்துறீங்க. இதெல்லாம் எச்சரிக்கை. ஏதாவது சென்ட்ரல் போர்டு கமிட்டியை வச்சு நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ற வேலையை நாங்க செய்வோம். சென்ட்ரல் போர்டு கமிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆய்வாருக்கு கொடுக்கணும் நாங்க கோரிக்கை வைப்போம். ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரியும் காசா வாங்கினு இன்னை வரைக்கும் தொழிற்சாலையை காப்பாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான நாள், நித்திக்கோங்க தயவு செஞ்சு. அந்த மக்கள் 5000 குடும்பம் அந்த மக்கள் இருக்கிறாங்க, தயவு செய்து அந்த மக்களை பாருங்க. ஓட்டு போட போது மட்டும் அந்த மக்களை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தாதீங்க. அங்க